ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேர்ல்ட் உள்ள டாப் டென் நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்க ஒவ்வொரு ஸ்விம்மிங் பூல்ஸும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ மிஸ் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு குவாங்ஸி ஃபால்ஸ் இது நார்த் சென்ட்ரல் லாவோஸ்டில் லாவும் பிரபாங்ற ஏரியாவில் இருக்குது இதில் ஸ்விம்மிங் பூல் மட்டும் இல்லாமல் கூடவே ஃபால்ஸும் இருக்குது டூரிஸ்ட்டை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற விதமாக அமைஞ்சிருக்கு ஸ்விம்மிங் பூலை சுத்தி இருக்கக்கூடிய ஜங்கல் தான் லஷ் டிராபிக்கல் ஜங்கல் இங்க வெதர் ரொம்பவே மைல்டா இருக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் ஏற்ற மாதிரி உடன் ஹட்ஸு அமைக்கப்பட்டிருக்கு எல்லா சீசன்லேயும் நம்ம இந்த பிளேஸை விசிட் பண்ணக்கூடியதாக இருக்குது எஸ்பெஷலி சம்மர் டைம் விசிட் பண்ணோம்னா இங்கே உள்ள ஃபால்ஸில் உள்ள வாட்டர் பார்க்கவே க்ரீன் கலரில் அட்ராக்டிவாக இருக்குது இது ஏன் பார்க்க க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே நிறையா மினரல்ஸ் அந்த வாட்டரில் இருக்கான் இது ஒரு ஷேலோ டைப் ஃபால் தான் நம்ம பயம் இல்லாமல் குளிக்கலாம் பக்கத்துலே பிரிட்ஜு அது கூடவே வாக்வேஸ் இருக்குது இந்த வாட்டரில் கால்சியம் கண்டென்ட்டே ஜாஸ்தியாக இருக்குது ட்ராவலர்ஸ்க்கு இது ஒரு தெரிஞ்ச பாப்புலரான பிளேஸ்ன்னே சொல்லலாம் ஸ்விம் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ளேஸ்ஸு இங்கே சைட்ஸில் உள்ள ராக்ஸ் எல்லாமே லைம்ஸ்டோன் ராக்ஸ்னு சொல்லப்படுது டிசம்பர் டூ மே விசிட் பண்ணால் நல்லாயிருக்கும் இதே ஜூன் டு அக்டோபர் விசிட் பண்ணோம்னா கொஞ்சம் அன்சேஃபாக இருக்கும் டியூ டு வெதர் வீக்கெண்ட்ஸில் போனால் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறனால வீக் டேஸில் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் அக்காமடேஷனுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லையா பக்கத்துலேயே நிறைய ரெசிடென்சிஸ்லாம் இருக்குது நை தன பார்க்க போகிறது க்ரோட்டா டெல்லா பொயிசியா இது இட்டாலியில் உள்ள விச்சியான்ற பிளேஸில் இருக்குது ஆர்ட் ஆண்டுன்ற பிளேஸ் வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது இதுவும் ஒன் ஆஃப் த லைம் ஸ்டோன் போல் தான் ஆண்ட்ரேட்டிக் கோஸ்ட் பக்கத்துலேயும் இருக்குது இந்த நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் பார்க்குறக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் கேர்வை ஸ்ட்ரக்சராகவும் கேவ் லைக் அப்பீரன்ஸில் இருக்குது இந்த ஸ்விம்மிங் பூலில் தான் ஒரு ப்ரின்ஸஸ் வந்து குளித்ததாகவும் குளித்ததுக்கப்புறம் அவங்க பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறிட்டாகவும் ஒரு ஸ்டோரி இருக்குது இந்த தண்ணி பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அக்வா ப்ளூ கலரில் இருக்குது இதை கேவ் ஆஃப் பொய்ட்ரின்னு இன்னொரு நேமில் ரெப்ரஸன்ட் பண்ணுறாங்க இது அபவுட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்குது ஸ்விம்மிங் பூலில் ஒரு சைடு வந்து சீயோட கனெக்டனாகவும் இன்னொரு சைடு வந்து லேண்டோட கனெக்டனாகவும் இருக்குது பார்க்கவே இந்த வியூ ரொம்ப ஸ்பெக்டாகுலராக இருக்குது ஸ்விம்மிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாகவே இருக்கும் இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே ஒரு ஸ்லிப்பரி ஸ்டேர் கேஸ் இருக்குது அந்த ஸ்டேர் கேஸ் எல்லாமே ராக் நல்லா மேட் ஆகிருக்கு ஸோ நடக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும் ஷூஸ் இல்லாமல் இந்த இடத்துல இருக்க முடியாது எய்த்தாக நம்ம பார்க்க போகிறது லோசுவா அண்ட் ஃபென்ச் இது வாண்டர் பிளேஸில் இருக்குது இதை பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இது ஒரு லார்ஜஸ்ட் ஸ்விம்மிங் ஹூல்னு சொல்லப்படுது லொட்டோஃபா வில்லேஜில் லொக்கேட் ஆகிருக்கு டெப்த்து தேர்ட்டி மீட்டர்ஸ் இருக்குது எப்படி இறங்குறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ராக் சைடாகவே ஒரு உட்டன் லேடர் வச்சுருக்காங்க அதே வழியாக நம்ம டாப்லேருந்து லேடர் வழியாக கீழே தண்ணிக்குள்ளே இறங்கிக்கலாம் ஈஸியாகவே வாட்டர் பார்க்குறக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராகவும் ப்ளூ கலர்னு அட்ராக்டிவாக இருக்கு இந்த நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் ரொம்ப டீப் கிடையாது ஸோ ஸ்விம் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபான ஏரியா ஃபர்ஸ்ட் ஒரு கேவுக்குள்ள தான் இந்த ஸ்விம்மிங் ஹோல் லொக்கேட் ஆகிருக்கு இதுலேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஓஷன் கனெக்டடாக இருக்குது இந்த நேச்சுரல் ஸ்விமிங் பூல் சுத்திலேயுமே இருக்கிற ஜங்கல் தான் லஷ் ஜங்கல் சால்ட் கண்ட் ரிச்சாக இருக்குது இந்த வாட்டரில் இது ஒரு மஸ்ட்டு சி பிளேஸ்னே சொல்கிறாங்க இங்கே வந்தால் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்கும் ஜெயன் ஸ்விம்மிங் ஹூல்னே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க யூனிக் ஹிஸ்டாரிக்கல் சைட்னும் சொல்லப்படுது சரவுண்டட் பை நிறைய கார்டன்ஸும் இருக்குது லேடர் வழியாக மேலே ஏறி போனோம்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு வேறு ஏதாவது பீவரேஜஸ் குடிக்கிறதுக்கான ஸ்பேசஸும் அமைக்கப்பட்டிருக்கு நம்ம செவன்த்தாக பார்க்க போகிறது டூடு லகோன் இது டொமினியன் ரிப்பப்ளிகில் இருக்குது அரௌண்ட் தேர்ட்டி டூ மீட்டர் டீப்பாக இருக்குது இது ஃபுல்லாமே திக் ஃபாரஸ்ட் சரவுண்ட் பண்ணி இருக்குது இந்த இடத்துல ரெண்டு கேஸ் இருக்கணும் அந்த ஒரு கேவில் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங்ஸ் இருக்கு அதாவது அது எல்லாமே ப்ரீ கொலம்பியன் பெயிண்டிங்ஸ் அதாவது டொமினிஷியன் ரிப்பப்ளிக் பாஸ்டை ரெப்ரஸண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இங்கே இருக்க வாட்டர் ரொம்பவே கூலிங்காகவும் கிளியராகவும் இருக்குது சைட்லேயே ஒரு ஸ்டார் கேஸ் அமைக்கப்பட்டிருக்கு பக்கத்தில் உள்ள ட்ரீல்ஸ்லேருந்து நிறைய ரோப்ஸ் மாதிரி விருதுகள்லாம் தொங்குது நல்லா ஃபன்னோட சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பாட் சிக்ஸ்த்தா நம்ம பார்க்க போகிறது ஹினாட் ஒன் என்சான்ட் ரிவர் இது ஃபிலிப்பைன்ஸ்லாம் லொக்கேட் ஆகிருக்கு அங்கே மினிலாவோ ஐலாண்டில் உள்ள கலர்ஃபுல் ரிவர் இது இதோட ஆரிஜின் பற்றி யாருக்குமே தெரியாது இதில் உள்ள வாட்டர் பார்க்குறதுக்கு நல்லா ப்ளூ கலரில் சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது இந்த ரிவரோட டீப்பர் பார்ட்ஸில் உள்ளது எல்லாமே டார்க் ப்ளூ கலரில் அப்பியர் ஆகும் இது ஒரு சின்ன டீப்பான ரிவர் இந்த ரிவரில் எந்த விதமான டவுட்டும் இல்லாத டவுட் ஃப்ரீ ஆமா அப்புறம் காட்டேஜ் லைஃப் ஜாக்கெட் அப்புறம் தேவையான ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த ஒரு லோக்கல் பீப்புள்ஸ் இதை ஹின்ட் ஒன் சாக்ரெட் என்ஷண்டட் ரிவர்னு சொல்லுவாங்க இது flow ஆயிட்டே போய் ஃப்ளிப்பைன் ஓட கனெக்ட் ஆகி நெக்ஸ்ட்டு பெசிஃபிக் ஓஷனில் போய் என் டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் ஸ்விம்மிங் ஹலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ ப்ரோஹிபிட் பண்ணியிருக்காங்க ஏன்னா வாட்டர் ரொம்பவே டர்ட் ஆகப்படுது வாட்டரில் டர்டல்ஸ் நிறைய இருக்குது பாட்டம் ஆஃப் த ரிவரை ரீச் பண்ணுறக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் யாராலையுமே ரீச் பண்ண முடியல இதில் உள்ள கேவ்ஸை நிறைய ரிசர்ச்சர்ஸ் ரிசர்ச் பண்ணிகிட்டே வராங்க ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்பவே சீப்பாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஃபிஃப்த்தாக நம்ம பார்க்க போகிறது அரிசோனாவில் உள்ள ஹவாசோ ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸ் உள்ள வாட்டரில் நார்மலாகவே கால்சியம் கார்பனேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஸோ இந்த வாட்டர் பார்க்குறக்கு ப்ளூ க்ரீன் கலரில் இருக்குது ட்ராவல் டைம் வரையான இம்ப்ரெஷன் உண்டாக்கியிருக்கும் இந்த கன்டென்ட்ஸ் எல்லாம் படிஞ்சு படிஞ்ச ஒருத்துக்கு டிபாசிஷன் மாதிரி உண்டாயிருக்கும் நார்மலாக ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் ஃபால் இருக்கும் சில டைம் அதிகமாக மழை பெஞ்சதுனா மூணு வரைக்கும் இருக்கும் இதில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம இந்த வாட்டர் ஃபாலை தாண்டி அதை பின்னாடி இருக்க ராக் ஷெல்டர் வரைக்கும் ரீச் பண்ணி அங்கே என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு கூட வர முடியுமா நிறையா மூவி சீன்ஸில் இந்த ஸ்பாட்டை காமிச்சிருவாங்க விசிட் பண்ணக்கூடிய மந்த்து வந்து ஜூன் இல்லைன்னா ஆகஸ்ட்டுக்குள்ளே விசிட் பண்ணால் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹவா சுப்பினா ப்ளூ கிரீன் வாட்டர்னு அர்த்தம் பக்கத்தில் கேம்ப் கிரவுண்ட் அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம கேம்ப் ஃபேர் சர்ச்சப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இங்கே நார்மலாகவே டெம்பரேச்சர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இருக்கும் ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது டெக்ஸாஸ் ஆஸ்டின் சிட்டியில் உள்ள ஹேமில்டன் பூல் சம்மர் டைமில் ஸ்விம்மிங்கே ஏற்ற டெஸ்டினேஷன் இது இந்த போல்ஸில் நிறைய லைம் ஸ்டோன் ஸ்லாப்ஸும் இருக்குது அது கூடமே ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது தௌசண்ட் இயர்ஸ் பழமே வாய்ந்த இடம் இது இந்த இடத்துல உள்ள வாட்டர் ட்ரை ஆனதே இல்லையா இப்போ ஃபிஷ்ஷிங் அலவுட் இல்லை டூ தௌசண்ட் டெனில் வந்த பெடேட்டர் மூவியில் இந்த சீன் காமிச்சிருப்பாங்க இங்கே விசிட் பண்ணணுன்னா எப்பயுமே ஓப்பன் எப்போ வேணாலும் நம்ம போய் விசிட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் போய் நம்ம சைட் சீங் பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் இங்கே நம்ம போகலாம் அதுக்கு ஆன்லைன் ரிசர்வேஷன் பண்ணணும் ரிசர்வேஷன் பண்ணாலும் லிமிட்டெட் பீப்புள்ஸ் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க கஸ்டமர் சேஃப்டிக்காகவும் பப்ளிக் சேஃப்டிக்காகவும் கொஞ்சம் கொஞ்சம் பேராக தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க இங்கே உள்ள வாட்டர் நார்மலை விட ரொம்பவே கோல்டாக இருக்கும் நேச்சுரல் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இந்த வாட்டரில் இருக்குது தாட நம்ம பார்க்க போகிறது பாம்புக்களை இது டர்க்கியில் இருக்குது தமிழ் மூவியில் சத்தியமில் என்னென்பேயாவும் நீ இல்லை அந்த சாங்கில் உள்ள ஒரு ஒயிட் கலர் ஐஸ் பக்ஸ் மாதிரியான பிளேஸ் அதை இந்த இடத்த தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க இதை காட்டன் கேஸ்டர்னு சொல்கிறாங்க டர்க்கிஷில் ஈரோடு வாட்டரை தேர்மல் பூல்னு சொல்கிறாங்க அதாவது இது ஒரு வெப்ப நீர் ஊற்று அங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் இது வர தேர்மல் ஸ்பான்னு சொல்கிறாங்க இதில் மினரலைஸ்டு கண்டென்ட் ஜாஸ்தியாகவே இருக்குது இந்த மாதிரியான நீரூற்றுகள் மொத்தம் பதினேழு இருக்குது இங்கே உள்ள வாட்டர்ஸ் எல்லாமே ஸ்கின் டிசீஸை க்யூர் பண்ணுன்னு நம்புகிறாங்க ட்ராவல் பண்ணி போய் பார்க்குறதுக்கான ஒன் ஆஃப் த சூப்பர் பிளேஸ் இது டர்க்கிலேயே டெனிசின்ற ஏரியாவில் வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தூரமாக லொக்கேட் ஆயிருக்கு மொத்தமாக இந்த ஹாட் ஸ்பிரிங்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது இங்கே நார்மலாகவே டெம்ப்ரேச்சர் தேர்ட்டி ஃபைவ் டிகிரிலேருந்து ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் இருக்கும் பாம்பு கலையில் இருக்கிற மக்கள் இதை சாக்கட் போல்னு சொல்லுவாங்க இல்லைனா கிளியோபேட்ராஸ் போல்னு சொல்லுவாங்க ஒரு வருஷத்துக்கு அரௌண்ட் டூ மில்லியன் விசிட்டர்ஸ் இந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்குறாங்க மோஸ்ட் சைட்டட் ஏரியாவாக இருக்குது நைன்டீன் எயிட்டி எயிட்டில் யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டாக இதை அறிவிச்சிருக்காங்க செகண்டாக நம்ம பார்க்க போகிறது டெவில்ல்ஸ் பூல் அதாவது ஜிம்பாவேல லொக்கேட் ஆகிருக்கு இதை விக்டோரியாஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஃபால்ஸில் கொட்டுற தண்ணி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் லிட்டர்ஸ் பர் மினிட் ஃப்ளோ ஆகுது இது ரொம்பவே கேரியாக இருக்குமா இந்த பிளேஸ் பார்க்குறக்கு ஆகஸ்ட் டூ ஜான் மந்த் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம் இந்த தண்ணி கொட்டுற சவுண்டு நார்மலாக நம்மளை லிசன் பண்ணோம்னா நம்மளை டெஃப் ஆக்கிற கூட கூடுமா நைன்டீன் எயிட்டி நைனில் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை தறி அறிவிச்சிருக்கு இங்கே உள்ள ராக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும் ஆனால் கேர்ஃபுல்லாக போகணும் போட் ரைட் போகணுன்னா இங்கே நம்ம போகலாம் இங்கே உள்ள ஃபால்ஸ் தான் விக்டோரியா ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் நம்ம உட்காந்து இந்த சீனுக்கே நம்ம வியூ பண்ணலாம் ரெய்னி சீசனில் ரே வாட்டர் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கனால இங்கே ஸ்விம் பண்ணுறதுக்கு ரொம்பவே டேஞ்சரஸ் ஸோ நாட் அலவுடு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐக்கல் மெக்சிகோவில் உள்ள நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் இது இந்த வேர்டுக்கு மீனிங் என்னென்னா பிளேஸ் ஆஃப் விண்டுன்னு அர்த்தம் பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் ஹூல் தான் இது இங்கே உள்ள வாட்டர் ரொம்பவே கிளியராகவும் ப்ளூ கலராகவும் இருக்குது மாயன் சிவிலைசேஷன்லேருந்து இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் இது இங்கே உள்ள கே ஒன்று கொலாப்ஸாய் உண்டானது தான் இந்த ஸ்விம்மிங் பூல் சிக்ஸ்டி மீட்டர் வைடாக இருக்குது தேர்ட்டி ஃபைவ் மீட்டர் டெப்த்தில் இருக்குது பக்கத்தில் ஈக்கோ ஆர்கியாலஜிக்கல் பார்க்கு இருக்குது அதை நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம் இந்த இடம் ஸ்விம்மிங்க்கும் டைவிங்க்கும் ஏற்ற பிளேஸு இங்கே உள்ள வாட்டர் ரொம்பவே கூலிங்காக இருக்கும் மாயன் சிவிலைசேஷன் அப்போது இந்த இடத்த சேக்கர்டாக நினச்சி வந்தாங்க அந்த காலத்தில் இங்கே உள்ள டனலை ஒர்க்கர்ஸ் எல்லாமே அதாவது எண்பது ஒர்க்கர் யூஸ் பண்ணி ஹேண்டில் ஒரு டனல் மேக் பண்ணியிருக்காங்க இந்த டால் செய்யறதுக்கு ஒன் இயர் ஆயிருக்கு தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஹோப் ஆல் என்ஜாய் டூ சப்ஸ்க்ரைப்